ஹை நண்பா, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான இன்ஃபோசிஸில் இருந்து தற்பொழுது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இது மாதிரி வேலை வாய்ப்புகளை நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு 44,000 பேர் இருக்கக்கூடிய நம்ம டெலிகிராமில் இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட் தான் இது. அதாவது இன்ஃபோசிஸ் உடைய ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தகவல்களை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இன்ஃபோசிஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நம்மளுடைய tnjobzone.com வெப்சைட் பேஜ் வரும். பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். பேஜ் எண்டில் உங்களுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ரீசெண்டாக நம்ம போட்ட ப்ரைவேட் ஜாப்ஸில் மோஸ்ட்லி நான் நிறைய கமெண்ட்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்ஃபோசிஸ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் வந்தால் போடுங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தற்பொழுது வந்திருக்கு. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தேவைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கேனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையிலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பெங்களூர்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்கேனாலும் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ. அதாவது ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு பிபிஓ சர்வீஸ் லைனில் வரும். ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் தாராளமாக இந்த ஒரு வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ வந்து நீங்கள் கால்ஸ் மூலமாக சேட் இல்லைனா இமெயில் மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் நாலேஜ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ மூணு ஷிஃப்ட்லேயுமே நீங்கள் மாறி மாறி ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கஸ்டமருடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதை நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய நாலேஜ், இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கு வந்து அடிஷ்னலாக ப்ரிஃபர்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, கஸ்டமர் சர்வீஸ். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் சம்மந்தமாக உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது, ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. சீக்கிரமாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இன்ஃபோசிஸோடைய ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இன்ஃபோசிஸில் இருக்க மாதிரி நிறைய ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நியூ யூசர் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு ஒரு டேப் இருக்குதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்டில், சரிங்களா? ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஃப்ரெஷ்ஷருக்கான ஜாப்ஸ் வந்திருக்கு, எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள், ஃபீஸ் கிடையாது இல்லையா. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபோசிஸ்லேருந்து இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.